ஹாய் நண்பா, கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் என்ன சொல்லி, இந்த COVID-19 வேற புதுசா ஏதோ ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வந்து அதை பத்தி பேசுங்க, படம் ரிலீஸ் ஆகுமா, தியேட்டர் ஓபன் பண்ணுவாங்களா, இல்ல மாஸ்டர் டீம் வந்து ஏதாவது அப்டேட் வருமா, அப்டேட் வரதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு டவுட் கிளியர் பண்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் பண்ணிருக்கேன் நண்பா. ஸோ இந்த கொரோனா COVID-19 அப்படிங்கிற ஒரு வைரஸ் வந்து 2020 அப்படிங்கிற ஒரு வருஷத்தையே அழகா சாப்பிட்டு அப்படியே ஏப்ப விட்டு போயிடுச்சுன்னு தான் சொல்லி, அவங்க கேலண்டர்ல இருந்து அப்படி ஒரு வருஷமே வந்து அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் வீட்டிலே இருக்க வச்சிருச்சு, எந்த ஒரு தியேட்டருக்குமே போக விடல. ஸோ ஒரு ஒரு வழி பண்ணிடுச்சு நம்ம எல்லாத்தையுமே, அண்ட் பயங்கரமாக வந்து எக்கனாமிக்கலாகவும் பயங்கர ஒரு பாடுபடுத்தி அடிச்சிருச்சு. அண்ட் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாமே இந்த சினிமா ரிலேட்டடான எல்லாருக்குமே வந்து ஒரு பயங்கர ஒரு அடி, எக்ஸப்ட் ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ், அந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் தவிர மித்த அந்த சின்ன சின்ன டெக்னீஷியன்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, சினிமாவை மட்டுமே நம்பி இருக்க பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. அண்ட் தியேட்டர் ஓனர்ஸ்லேருந்து தியேட்டர்ல முக்கியமா அந்த கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங்லாம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து சுத்தமாக வருமானமே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா தியேட்டர்ல வருமானம் இருந்தால் அவங்க வந்து சம்பளம் தர முடியும், ஸோ அவங்களுக்கும் வருமானம் சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. ஸோ வந்து இந்த சினிமா ஃபீல்டு வந்து எல்லா ஃபீல்டுமே பாதிக்கப்பட்டது, முக்கியமாக சினிமா ஃபீல்டு வந்து பயங்கரமாகவே சின்ன சின்ன ஒர்க்கர்ஸ் எல்லாமே பயங்கரமாக பாதிக்கப்பட்டாங்க. ஸோ இந்த COVID-19 முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே ஒரு ஹோப் போல எல்லாருமே வெளில போக ஆரம்பிச்சு, எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ வந்து COVID-19 ஸ்ப்ரெட் ஆகுது குறைஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில எல்லாருமே சந்தோஷமாக தைரியமாக வெளில போக ஆரம்பிச்சோம். நல்லதுதான், நம்ம வீட்டிலே இருக்க முடியாது, வெளியே போய் தான் ஆகணும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையை எல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சோம். எல்லா இடத்துலையுமே வந்து மாஸ்க் போட்டு ஃபர்ஸ்ட் வெளில போயிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் இந்த மாஸ்க்கும் போடாம எல்லாருமே வெளில போக ஆரம்பிச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நீங்கள் மாஸ்க் பார்க்க முடியாது, ஏன்னா அந்த ஒரு பயம் போயிடுச்சு எல்லாத்துக்குமே. ஸோ COVID-19 கிடையாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ அப்படியே கேஷுவலாக எல்லா இடத்துக்கு எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு, எல்லாமே நார்மலாக. பட் என்ன ஒரு சோகமான விஷயம் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் COVID-19 போகலை, நம்ம தான் அந்த பயம் போயிடுச்சு தவிர COVID-19 இன்னும் போகலை. நம்ம ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கொரோனா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்ச புதுசில் எல்லாருமே வந்து நியூஸ் செக் பண்ணுவோம், அண்ட் வந்து அந்த ஒரு லிங்க் எப்பவுமே ரெடியாக வச்சிருப்போம். இன்றைக்கி எவ்வளோ கேசஸ் வந்திருக்கு, தமிழ்நாட்டில் எவ்வளோ கேசஸ்ன்ட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம், இந்தியாவில் மொத்தம் எவ்வளோ கேசஸ்ன்ட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம், அந்த வேர்ல்டு லெவலில் எவ்வளோ கேசஸ் கொரோனா பாசிட்டிவ்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த ஒரு விஷயம் நம்ம அப்டேட் செக் பண்ணிட்டே இருப்போம். பட் வந்து இது நாளாக நாளாக ஒரு ஆகஸ்ட் அந்த மாதிரி ஜூலை ஆகஸ்ட் அந்த டைத்துலேயே வந்து நம்ம அதை ஃபுல்லாக மறந்துட்டோம், ஃபுல்லாக நம்மளோட வேலைகளை நம்ம பிஸியாக ஆரம்பிச்சிட்டோம், கொரோனாவும் குறைஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அண்ட் அதை செக் பண்ணி போர் அடிச்சு போயிடுச்சுன்னு தான் சொல்லி ஆகணும், நியூஸ் சேனல்ஸுமே வந்து பெருசாக அதை அப்டேட் பண்ணுறது இல்லை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நிலைமை வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லாமே சரியாயிடுச்சு. சரி, 2021 வந்து ஒரு பயங்கரமான ஒரு இயர், சூப்பரான ஒரு இயராக இருக்க போகுது. 2020 நம்ம என்னெல்லாம் மிஸ் பண்ணமோ அதெல்லாம், ட்ராவல் ஆகட்டும், அண்ட் ட்ரிப் எங்கேயாவது வெளில போகிறது, ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறது இருக்கட்டும், அண்ட் நிறைய ஹோட்டல்ஸ்ல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். முக்கியமா இது சொல்லணும், நிறைய பேர் வந்து பிரியாணி லவர்ஸா இருப்பீங்க, ஸோ அவங்களாம் வந்து வெளியே ஹோட்டல்ல போய் சாப்பிடறத வந்து பயங்கரமா மிஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு 7-8 மாசமாலாம் பிரியாணி சாப்பிடாம இப்போ நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அவங்களாம் ரொம்பவே பாவம். ஸோ இந்த 2021லையாவது அழகாக வெளில போயிட்டு சாப்பிட்றது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட வெளில கேங்காக வெளில சுற்றுறது, அண்டு படத்துக்கு போகிறது, முக்கியமாக படத்துக்கு போகிறது. ஸோ படத்துக்கு போகிறது அந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து பண்ணலான்ட்டு நம்ம நிறையா பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படா லீவ் விடுவாங்கன்னு பேசிட்டு இருந்தேன், எல்லாருமே வந்து எப்படா ஸ்கூல் தரப்பாங்க, எப்படா காலேஜ் தரப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் வீட்டிலேருந்தே நிறைய பேர் வேலை பார்த்து பழகிட்டாங்க. ஸோ ஒரு நிறைய சேஞ்சஸ் நடந்துருச்சு. ஸோ இந்த ஒரு சேஞ்சஸ் வந்து நிறைய நல்லதும் நடந்திருக்கு, நிறைய கெட்டதும் நடந்திருக்கு. ஸோ இப்போ என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாமே முடிஞ்சு எல்லாமே சரியாகி கை கூடி வர ஒரு நேரத்தில் இப்போ யூகேல ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. லாஸ்ட் வீக் வந்து யூகேல புதுசாக ஒரு வைரஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. புதுசாக ஒரு வைரஸ்னா இந்த COVID-19 இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒரு COVID-19 மியூட்டேட்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. மியூட்டேஷன்னா ஒன்றும் கிடையாதுங்க, இட்ஸ் ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு சேஞ்சஸ். மியூட்டேஷன்னா சேஞ்சஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஹியூமனை வந்து ஒரு வைரஸ் அஃபெக்ட் பண்ணதுன்னா, மறுபடியும் அந்த வைரஸ் ஹியூமன் பாடியிலேருந்து போனதுக்கப்புறம் மறுபடியும் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்மளோட உடம்பே வந்து ஒரு எதிர்ப்பு சக்தி கிரியேட் பண்ணும். வைரஸ் வந்துட்டு அது போனதுக்கப்புறம் நம்மளோட உடம்பே வந்து அந்த வைரஸ்க்கு எதிராக ஒரு எதிர்ப்பு சக்தி கிரியேட் பண்ணும். இப்போ எப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்தாதான் அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க, அந்த மாதிரி. ஸோ நம்ம பாடியில் அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு சக்தி கிரியேட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் சேஞ்சஸ் வந்து வைரஸுக்கும் நடக்கும். அது எங்கே இருக்குது, அதோட கிளைமேட்டிக் சேஞ்சஸ், அந்த ஒரு இடத்த பொறுத்து வைரஸுமே வந்து மியூட்டேட் ஆகும். மியூட்டேஷன்னா சேஞ்ச் ஆகும். அதோட சேஞ்சஸ் வந்து எந்த மாதிரி இருக்கலாம்னா, ஒன்று அதோட சக்தியை குறைக்கிற மாதிரி இருக்கலாம், இன்னொன்று அதிகபட்சமான பாசிபிலிட்டிஸ் அந்த வைரஸோட சக்தி அதிகமாகும், அதோட வீரியம் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மியூட்டேட்டட் வைரஸாக வந்து இப்போ யூகேல கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வைரஸ் கண்டுபிடிச்சி போன வாரம் கண்டுபிடிச்சாங்க. அண்ட் இப்போ சவுத் ஆஃப்ரிக்காலையும் அதே மாதிரி யூகேல கண்டுபிடிச்ச அதே ஒரு வைரஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்காலையும் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நேற்று இந்த விஷயம் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு, எல்லா பெரிய பெரிய நியூஸ் சேனல்லாம் இதை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ நேற்று என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நிறையா கண்ட்ரீஸ், யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாமே
அவங்களோட அந்த இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ் அதாவது வெளியிலேருந்து யாருமே வந்து உள்ளே வரக்கூடாது, எஸ்பெஷலி வந்து இங்கிலாந்துல லண்டன்லேருந்து யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்டர்நேஷ்னல் பார்டர் ஏர்லைன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இந்தியாவும் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்லைன் எல்லாமே யூகேலேருந்து வருது போகிறது எல்லாத்தையும் நேத்தோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் முக்கியமாக மகாராஷ்டிரா, நமக்கு வந்து க்ரௌடட் ஏரியா அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது, க்ரௌடட் ஸ்டேட் அப்படின்னால நமக்கு ஞாபகம் வருது வந்து மகாராஷ்டிரா தான். ஏன் கேட்டிங்கன்னா அங்கே மும்பை இருக்கு, மும்பையில் தான் எல்லா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வரவு போகிறது எல்லாமே அங்கே தான் நடக்கும். ஸோ வந்து முக்கியமாக மகாராஷ்டிரா என்ன பண்ணிட்டாங்கன்னா நேத்து நைட்லேருந்து நைட் லாக்டவுன் போட்டிருக்காங்க. அதாவது 11 PM காலையில 6 AM வரைக்கும் நைட் லாக்டவுன் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு மியூட்டேட்டட் வைரஸ் வந்து நிறைய இடத்துல இப்போ யூகேல அண்ட் சவுத் ஆப்ரிக்காலாம் வந்துருச்சு. இந்தியாவில் இப்போ வரைக்கும் எந்த ஒரு கேசஸும் கிடையாது, கண்டுபிடிக்க கிடையாது. அண்ட் 2019 நம்ம பண்ண தப்பை இப்போ ரிப்பீட் பண்ணக்கூடாது. COVID-19 ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சப்பே வந்து அந்த இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியிருந்தோம்னா இப்போ இந்த COVID-19 இவ்வளோ தூரம் இந்தியாவுக்கு வந்திருக்காது. ஸோ அப்போ பண்ண அந்த ஒரு தப்பை இப்போ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா இன்டர்நேஷ்னல் பார்டரையும் வந்து உடனே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் லாக்டவுனும் நிறைய இடத்துல இம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் யூகேலலாம் வந்து ஆல்ரெடி 2019 பண்ண COVID-19 அந்தப்போ பண்ண ஒரு லாக்டவுனை விட இப்போ டபுள் ட்ரிபிள் மடங்கு பயங்கர ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு லாக்டவுன் தான் போட்டிருக்காங்க. காரணம் அந்த ஒரு வைரஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக அதிவேகமாக ஸ்ப்ரெட் ஆகுது அண்ட் பயங்கரமான ஒரு டெத் ரேட் கிரியேட் பண்ணுது, வேகமாக கொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வைரஸாக இப்போ உருவெடுத்து நிற்கிது. கம்மிங் பேக் டு மாஸ்டர், மாஸ்டர் படம் போன வருஷம், சாரி இந்த வருஷம் இன்னும் முடியலை, இன்னும் ஒரு 9-10 இருக்கு. ஸோ இந்த வருஷம் ஏப்ரல் மந்த் 9ஆம் தேதியை நம்ம பார்த்து கொண்டாடி அதுக்கப்புறம் ஓடிடியில் வந்து அதில் ஒரு 10-15 பார்த்து டிவியில் ஒரு 4 பார்த்து ஸோ இந்த மாதிரிலாம் போயிருக்க வேண்டிய ஒரு படம் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த COVID-19 தான். ஸோ மாஸ்டர் டீம் செம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. என்ன தான் ஓடிடி அப்ரோச் பண்ணாலும் நீங்கள் வந்து ஓடிடிக்கு நான் தரமாட்டோம், ஒன்லி ஃபார் தேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அவங்களோட டெசிஷனில். அண்ட் இந்த ஒரு படமும் வந்து தேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் அப்படிங்கிறது வந்து நமக்குமே நல்லா தெரியும். ஸோ அதனால தான் அவங்களோட டெசிஷன் மாற்றிக்கவே இல்லை. அந்த படத்தோட அப்டேட் 8 ஒரு அப்டேட்டுமே கிடையாது, அப்டேட் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம், ஆனால் அவங்க அப்டேட்டே கொடுக்கல. அவங்க செம்ம தெளிவாக இருந்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா அடுத்தடுத்த அப்டேட் நிறைய வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ ஒரு தீபாவளிக்கு முந்தின நாள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, இந்த மாதிரி படத்தோட டீசர் தீபாவளிக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்ம ஹாப்பி. என்ன கேட்டீங்கன்னா டீசர் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை தாண்டி படம் ரிலீஸ் ஆக போகுது சீக்கிரமே, அதனால தான் இந்த அப்டேட்ஸ் வருது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல தான் எல்லாருமே இருந்தோம். ஸோ டீசரும் வந்து வேற லெவலில் இருந்துச்சு, நம்மளும் பயங்கரமாக ஹிடன் டீடைல் சீரீஸ்லாம் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ படம் வந்து January 13 ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எக்ஸப்ட் மாஸ்டர் டீம். மாஸ்டர் டீமை தவிர மீதி எல்லாருமே அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, போஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தேட்டர்லலாம் கூட அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து அவங்களோட இதில் போட ஆரம்பிச்சிட்டாங்க 13ஆம் தேதி ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்டு UAE எல்லா இடத்துலையுமே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் மாஸ்டர் டீமுமே வந்து இதுக்கு தயாராக தான் இருந்திருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. ஸோ தியேட்டர் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கூட போடுறாங்கன்னா ஸோ கண்டிப்பாக அது உண்மையாக தான் இருக்கும். ஸோ அவங்களுமே வந்து படத்தை 13ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. பட் இந்த ஒரு 2 அதாவது இந்த யூகேல நடக்கிற ஒரு விஷயம் அண்ட் வந்து இப்போ மகாராஷ்டிராவில் போட்ட லாக்டவுன்னு, ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இன்னும் நிறைய பேருக்கு பயம் கிரியேட் ஆகுது. நிறையா தேட்டர்ஸ் ஓப்பன் பண்ண தேட்டர்ஸ்லாம் கூட க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தான் November 10 தேட்டர் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் இப்போ வரைக்கும் எந்த தேட்டர்லையுமே எந்த படமுமே பெருசாக ஓடலை, அதுதான் உண்மை. பழைய படம்லாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க, MGR சிவாஜி படம்லாம் கூட எங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு தேட்டரில் ஓடிட்டுருக்கு. ஸோ அதுதான் உண்மை. ஸோ அப்படி இருக்கப்போ தேட்டருக்கு வந்து பார்க்குறது அப்படிங்கிறது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வரமாட்டாங்க நமக்கு தெரியும். பட் அதுக்காக யாருமே தேட்டருக்கு வரமாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. தளபதி படம்னாலே கூட்டம் அலம்போதும், ஸோ அது ஒரு பிரச்சனையும் ஆகிடக்கூடாது. கூட்டம் வந்து அந்த கூட்டம் வர்றதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிரியேட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை வந்து யோசிச்சு தியேட்டரில் இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி அந்த மாஸ்டர் டீமே வந்து அவங்களுக்கு லாஸ் ஆகாமல் ப்ரொடியூசருக்கு லாஸ் ஆகாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு சம்திங் ஏதாவது ஒரு முடிவு பண்ணால் மட்டும்தான் முடியும். என்ன கேட்டால் அவங்க ரிலீஸ் பண்ணலான்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தவங்களும் கூட இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ ரிலீஸ் பண்ணலாமா கொஞ்சம் தள்ளி ரிலீஸ் பண்ணலாமான்ட்டு யோசிக்கிற நிலமையில தான் இருப்பாங்க. காரணம் அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது, இந்த சுச்சுவேஷன் இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஹோப் இருக்குது, நமக்கு ஹோப் இருக்குது, கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். அண்ட் December 25 நம்ம மாஸ்டர் டீம்லேருந்து இந்த ட்ரெய்லர் பற்றின அப்டேட் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் January 1 அதிகபட்சம் January 1 நம்ம ட்ரெய்லர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்மளோட ஹோப்போட எக்ஸ்பைரி டேட்டுமே January 1 தான். அதுக்குமே தெரியும் படம் சென்சார் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டோட அந்த ஒரு போஸ்டர் இன்னும் ரிலீஸ் பண்ணல அவங்க. மேபி அது ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட்டோட சேர்த்து ரிலீஸ் பண்ணலான்னு இருக்காங்களா இல்லை என்ன ஒரு ஐடியாவில் இருக்காங்கன்னு தெரியல. பட் நம்ம அதிகபட்சம் நம்ம வந்து January 1 வரைக்கும் நம்மளோட ஹோப் இருக்கும். அண்ட் January 1 வரைக்குமே எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரலை மாஸ்டர் டீம் சைடில் இருந்து அப்படின்னா வந்து
கண்டிப்பாக வேற வழியே இல்லை. ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான், படம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஸ்டில் இன்னும் நம்மக்கிட்ட ஒரு ஹோப் இருக்குது, கண்டிப்பாக படம் வந்து நம்ம பொங்கலுக்கு பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலே இருப்போம். படம் வந்து ட்ரெய்லரை வந்து நம்ம ஜனவரி 1ஆம் தேதி கண்டிப்பாக பார்த்துருவோம்னு ஒரு நம்பிக்கையில் இருப்போம். அப்படியே படம் ரிலீஸ் வந்து பொங்கலுக்கு பண்ணாலும் ஜனவரி 13ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி 13ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சுனாலும் அதிகபட்சம் எவ்வளோ சேஃப்டியோடு நம்ம படத்துக்கு போயிட்டு வர முடியுமோ, மற்றவங்களுக்கும் சேஃப்டியாக இருக்கணும், நமக்கும் முக்கியமாக ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். ஸோ அந்த ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட மாஸ்காக இருக்கட்டும், க்ளவுஸ் கூட போடுறோன்னா போட்டுக்கோங்க. ஸோ ஸ்டில் அந்த ஒரு சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பக்காவாக போயிட்டு நீட்டாக படத்தை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு சூப்பராக வெளில வருவோம். ஸோ அவ்வளோதான் நண்பா. ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், பை.